நாங்கள்தான் உண்மையான எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மானுடைய பக்தர்கள் என்பதை நிரூபித்து காட்டுவோம். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற அணிதான் உண்மையான அண்ணா திமுக, உண்மையான அண்ணா திமுக. இந்த தேர்தலுக்கு பிறகு அவர்கள் அராஜகத்தை நம்பியிருக்கிறார், நாங்கள் பாசத்தை நம்பியிருக்கிறோம். மக்கள் பணமா பாசமா என்றால், இங்கே ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிறவர்கள் பணம் இல்லை பாசம் தான் இருக்கிறார். பொட்டி பொட்டியாக பணம் வைத்து அலைந்து கொண்டிருக்கிறார், குண்டர்களை வைத்து அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதுதான் சசிகலாணி அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சசிகலா படம் போடுவதற்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். சசிகலா படத்தை போடுவதற்கே அவர்கள் தேர்தல் அலுவலகத்திலேயே சசிகலா படம் இல்லை அந்த அளவு. இடத்தில் சசிகலா பேரிலும் இவர்கள் இந்த குடும்பத்தின் பேரிலும் வெறுப்பாக இருக்கிறார் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அங்கு இருக்கிற அண்ணா திமுக நண்பர்கள், உண்மையான அண்ணா திமுக இங்கே ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற இயக்கம் தான். ஆகையால் தான் கையிலே காசு இல்லாதவனையும் நெஞ்சிலே மாசு இல்லாதவர்களை வைத்துதான் ஓபிஎஸ் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த கும்பலை விரட்டி, இந்த மாஃபியா கும்பலை விரட்டிவிட்டு நாம் இரட்டையில பெறுவதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ள வேண்டும். நான் அண்ணா திமுக தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய பக்தர்கள், அம்மாவுடைய விசுவாசிகளை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஓபி அம்மாவுடைய தலைவராசியோட வேட்புமனு தாக்கல் உறுதியாக வெற்றி பெறுவேன். அம்மாவுடைய விசுவாசிகள் அண்ணன் ஓபிஎஸ்ஐ தலைமையேற்று அம்மாவே மூன்று முறை அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் தான் இந்த இயக்கத்தை பொறுமையோடு மக்களுடைய பாசத்தோடு அன்போடு கழகத்தை நடத்த முடியும். அராஜகத்தோடு மற்ற பணபலத்தோடு கழகத்தை நடத்த முடியாது. அண்ணா திமுக நண்பர்களையும் நாம் அனைவரும் புரட்சி தலைவர் இயக்கத்தை கண்டபோது இருந்தவர்கள், இல்லாதவர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு குடும்ப ஆட்சியை அவர்கள் மட்டும் ஒதுக்கிவிட்டால் நாம் ஒன்றாகலாம், அண்ணா திமுக ஒன்றாக்கலாம், இரட்டை இலக்கணத்தை பெறலாம். ஓபிஎஸ் தலைமையில் அம்மானுடைய ஆசியோடு நாங்கள் வெற்றி பெறுவோம். புரட்சி தலைவருடைய ஆசியும் அம்மானுடைய ஆசியும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை திடமான நம்பிக்கையோடு உறுதியோடு இங்கே கூறுகிறோம். அது பின்னால் அறிவிப்பார்கள். நான் உறுதியாக கூறுகிறேன், 21 ஆண்டு காலத்திற்கு பிறகு நான் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே? 21 ஆண்டு காலம் அண்ணா திமுக தூய தொண்டர்களை அடக்கி வைத்தார்கள் இவர்களுடைய குடும்ப ஆதிக்கத்தால். அதோடு மட்டுமில்லை, எனக்கு வந்த ஆசையெல்லாம் அம்மானுடைய சாவில் இருக்கிற மர்மத்தை அண்ணன் ஓபிஎஸ் ஒருவரால் தான் அதை கண்டறிய முடியும், இந்த மாஃபியா கும்பலை விரட்ட முடியும் என்ற திடமான நம்பிக்கையோடு தான் அவரிடத்தில் ஓடி ஓடி வந்தேன் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ பொறுத்திருந்த பாருங்கள் நண்பர்களே, அவ்வளவு சீக்கிரமாக நேற்று முடக்கினார்கள், அதற்குள்ளதாகவே கேள்வி கேட்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியுடனும், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருவரும் தலைவருடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக க
கழகத்தினுடைய அருமை அண்ணன் திரு இ மசூதன் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் களத்திலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்றார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்திய தேர்தல் ஆணையம் சில வழிமுறைகளை, சின்னத்தை பற்றியும் கட்சியுடைய பெயர் என்னவாக இருக்க வேண்டும் என்று சில வழிமுறைகளை எங்களுக்கு அவருடைய உத்தரவின் மூலம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த உத்தரவின்படி 10 மணி அளவில் அங்கே கூடி, டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகத்திலே கூடி ஒரு நல்ல முடிவினை கூடிய விரைவில் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நாமினேஷன் டைம்ல சபாநாயகரை பற்றி பேசுறது. பொறுத்திருந்து பாருங்கள், கூடிய வரவில் நல்ல செய்தி வரும்.